பத்தல பத்தல பேஸ் உலக நாயகனோட பத்தல பத்தல பாடல் வந்து அது வியூஸ் மில்லியன் கணக்கில் போகிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அனிருத் ரவிச்சந்தர் இளைஞர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல அப்படியே சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்காருன்னா அவர் பாடல்கள்லாம் இப்போ சூப்பராக போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா இருக்கு நல்லாலன்ற ஸ்டேஜ்லாம் கிடையாது, கேட்டு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் பாடல்களாக கொடுத்துட்ருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு மாஸ்டரில் வாத்தி கம்மிங் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வாத்திக்கம் இல்லாத பார்ட்டி கிடையாது, இல்லாத ஹவுஸ் வார்மிங் செரிமனி கிடையாது, இல்லாத ஆனுவல் டே கிடையாது, இல்லாத காலேஜ் கல்ச்சுரல்ஸ் கிடையாது. எங்கே போனாலும் அந்த பாடல் கேட்டுட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். இப்போ பத்தல பத்தல அதாவது வந்து உலக நாயகன் மெட்ராஸ் பாஷையில் பாடல் பாடி இது ஹிட் பாடலாக மாறினது வந்து அவருக்கு வரலாறு. சென்னை பாஷையில் அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே ஹிட் பாடல்கள் மட்டுமே. அப்படி பத்தல பத்தலன்ற பாடலும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. பிஃபோர் வி கெட் இன் டு த பத்தல பத்தல ஜோன், அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் அவருக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் உலக நாயகனை சிங்கர் ஆக்கியிருக்கார். 1975 அவர் வந்து அந்தரங்கம்ன்ற படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அது மூலமாக வந்து ஒரு டிஸ்கோகிராஃபி கிடச்சிருக்கு நம்ம உலக நாயகனுக்கு. இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிளேபேக் சிங்கர் இன்னைக்கு வளம் வர எவ்வளவோ ஃபேமஸான சிங்கர்ஸ் கமல் சாரோட டிஸ்கோகிராஃபி பார்த்தா சே ஹவு பிளெஸ்ட் அ சோல் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ப்ரொடியூசர், இவர் ஒரு லிரிசிஸ்ட், இவருக்கு இல்லாத ஃபேசட்டே கிடையாது. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா விட்டுருங்க, உலக சினிமாலேயே த மோஸ்ட் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி யார் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்காமல் டாக்டர் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் வந்து என்ன மாதிரியான பாடல்கள்லாம் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னலாம் எலிமெண்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ வென் இட் கம்ஸ் டு சிங்கிங் அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஸ்டார்ட் வித் திஸ் வாய்ஸ். அவரோட அந்த எபிக்லாட்டஸ் ஃப்ரம் த எபிக்லாட் என்ன மாதிரியான பாடல்கள் பாடியிருக்காரு, வெஸ்டர்ன் பாடியிருக்காரு, அதாவது இண்டோ வெஸ்டர்ன் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும்னா ஃபோக் பாடியிருக்காரு, ரொமான்ஸ் பாடல்கள் பாடியிருக்காரு, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் பாடியிருக்காரு, பேத்தோஸ் பாடியிருக்காரு. என்ன பாடலை, ஏன்னா அவரோட படங்களில் ஸ்டோரி டெல்லிங்க்கு பயங்கரமான முக்கியத்துவம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேபுன்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் அவரை டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ படங்களில் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காரோ பாடல்கள் மூலமாகவும் இப்போ வர பத்தல பத்தல வரைக்கும் ஒன்றியத்தை கலாய்ச்சி சொக்காத்ரடின்னு சொல்லி கஜானால காசுலன்னு சொல்லி எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டார் லைட்டாக. உலக நாயகன் இந்த சிங்கரே வந்து ஒரு பயங்கரமான லிஸ்ட்டுங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ரகத்தில் ஆரம்பித்த அந்த ரங்கம் இப்போ வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்ட சில பாடல்களை எடுத்து நம்ம பேச போகிறோம். குயிக்காக நம்ம டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஓப்பன் பண்ணல வந்து தளபதி விஜய் இந்த பாடலை பாடியவர் உங்கள் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். அப்படிப்பட்ட கமல்ஹாசனோட பாடல்கள் மட்டுமே, அவர் பாடிய பாடல்கள் மட்டுமே, அதை மட்டுமே பிரத்யேகமாக எடுத்து கமல் த சிங்கர் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை மட்டுமே பிரத்யேகமாக இங்கே உங்களுக்கு நாங்கள் பிரசென்ட் பண்ண போகிறோம். 1975 பாட ஆரம்பிச்சிருந்தாலும் சிகப்பு ரோஜாக்கள் ஒவ்வொரு பறவைன்னு வாயவே திறக்காமல் ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க. பிரமாதமான சிங்கிங், அதுவும் மாஸ்டர் இளையராஜாவோட இசையமைப்பில் வந்து நீங்கள் சுருத்தி சுத்தமாக லேண்டிங் நோட் வரைக்கும் பார்ப்பார். அவ்வளோ கரெக்டாக கணக்கச்சிதமாக பாடலன்னா சம்மடி. அதுக்கப்புறம் வேற வேற மாதிரியான பாடல்கள் பாடியிருந்தாலும் அதுக்கப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லு விக்ரம் அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க. நிறைய பேர் இன்னி வரைக்கும் வாதாடுறாங்க விக்ரம் அப்படின்ற அந்த பாடல் தான் வந்து மொத மொத தமிழில் ரேப் அப்படின்னு. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து ட்ரெயின்டு மியூசிஷியன், ட்ரெயின்டு சிங்கர், ட்ரெயின்டு பர்கஷனிஸ்ட் அப்படின்றதுனால இந்த தகதகதகதி அது வரைக்கும் இல்லைந்து ஆரம்பித்து அவருக்கு இந்த ஜதி சொல்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ எல்லா ஜானரையும் டச் பண்ணுற அவர் பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட தான் பாடல்கள் எப்படி பாடணும்னு கற்றுக்கிட்டார். அந்தந்த தொழிலுக்கு ஒரு குருவை சூஸ் பண்ணிவிட்டு அதில் குரு லெவலுக்கு சில விஷயங்களை அட்டைன் பண்ணிவிட்டு எல்லா தொழிலையுமே குருவாக இருக்கிற உலகநாயகனோட பாடல்கள் பற்றி. பேர் சொல்லும் பிள்ளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங். அம்மம்மம்மா வந்து இங்கே சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு வேறு லீகில் இருக்கும். பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு பாடல். ஸோ அது வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் தான், ஆனால் அது வந்து கொஞ்சம் காமிக்கல் டிஞ்சோடு இருக்கும். ஸோ அதனால் வந்து பவர்ஃபுல்லான சாங்ஸும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அனிமேட்டடாக ஜாலியாக சில சேஷ்டைகள் பண்ணி, ஏன்னா எஸ்பிபி ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக சில ஜாலங்கள்லாம் பண்ணுவார்ல, அது கமல்ஹாசன் சாரும் பாடும்போது பண்ணுவாருங்க. அதே வருஷத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் நாயகனில் வந்து தென்பாண்டி சீமையிலே அப்படின்னு ஒரு பாடல் பாடுறாரு. இவரெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறதுனே தெரியல. இப்போ தென்பாண்டி சீமையிலே பாடல் இஸ் நாட் அ ஈஸி சாங் டு சிங். ஏன்னா ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு காட்ஃபாதர் லைக் டெமிகாட் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு ஆள் தனக்குள்ளே இருக்கிற வழியை பிரதிபலிக்கிற ஒரு பாடல், அதை வெளியே காட்டுற ஒரு பாடல். அப்போது வெறும் பிளேபேக் சிங்கராக மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரோட நுவான்சஸை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பாடுனா அந்த பாடல் போய் சேரும், அந்த எமோஷன் எப்படி கன்வே ஆகும், எப்படி ஹோல்சமாக இருக்கும்ன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு பாடுறாரு பார்த்தீங்களா.
அன்பிலீவபிள். அண்ட் அவரோட உச்சரிப்புக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அப்படியே சத்யாவில் காப்பம் உருக்கிறாரு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பாடுறாரு, போட்டா படிக்குது படிக்குது. அந்த பாடல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடல்னா, அது வந்து ஒரு ட்ரம்பெட் செக்ஷன்லாம் போட்டு ட்ரம்ஸ்லாம் வச்சு இளையராஜா வேறு மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருப்பார். அதுவும் ரோட்டில் ஓடிக்கிட்டே இளைஞர்களோட பாடுற ஒரு பாடல். அந்த போட்டா படி இதில் ஒன்று பண்ணியிருப்பாருங்க, பாடிக்கிட்டே இருப்பார், அப்புறம் ஒரு ஃப்ளைட் ஒன்று பாஸ் ஆகும், அந்த ஃப்ளைட்டோட சத்தத்தில் ஆ அப்படின்னு பிச்சை மாற்றிட்டு பாடுவார். தயவு செஞ்சு போய் நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இனோவேஷன்லாம் வந்து உலகநாயகனால் மட்டும்தான் முடியும். இப்படிலாம் யாருக்காவது லிஸ்ட் கிடைக்குமா? ஒரு சிங்கருக்கு இப்படி ஒரு லிஸ்ட் கிடைக்குமா? அது முடிஞ்ச உடனே அடுத்து அபூர்வ சகோதரர்கள், எனக்கு பிடிச்ச பாட்டு ராஜா கையை வச்சா. அந்த ராஜா கையை வச்சான்னு பாடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஓப்ரா சிங்கருக்கான ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாருங்க. அவரோட வாய்ஸ் என்ன தான் பண்ணாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ராஜா கையை வச்சால வந்து அவர் சூப்பராக சுந்தர மாஸ்டர் கொரியோகிராஃபிக் டான்ஸ் ஆடிருப்பார். அது ஒரு சமயம் ஒரு ஒரு பேலே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் ராஜா கையை வச்சா அப்படின்னு. ஸோ ஒரு சிங்கருக்கு வந்து இந்த விப்ராட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க. இது ஒன்றா, அப்புறம் திரும்ப கிருஷ்ணா ரேரா மாதிரி ஒரு பாட்டு, என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அடுத்து மைக்கேல் மதன காமராஜன்ல சுந்தரினியும் சுந்தர ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்நாடிக் சாங், நாட் அன் ஈஸி சாங் டு சிங்கு. அது வந்து ஒரு மலையாள திரைப்படத்தில் வர பாடல் மாதிரியே இருக்கும். அதுவும் பார்த்து சுந்தரினியும் சுந்தர ஞானம்னு கீழே அப்படி பேஸில் எடுக்கிறாரு. இது வந்து ஒரு கர்நாடிக் சிங்கிங். கர்நாடிக் சிங்கிங்கில் வந்து இந்த கமக்கங்கள், அந்த ஸ்ருதி சுத்தமாக பாடுறதுலாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் கமல்ஹாசன் இப்படி ஒரு டேக் ஆஃப். இதனைத் தொடர்ந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் அப்படின்னு அங்கே ஒன்று ஆரம்பிக்கிறார். இது வந்து எனக்கு தெரில, இது குணால் ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுறாரு, ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு கேரக்டரு. இந்த சாங் கண்மணி அன்போடு இன்னி வரைக்கும் அதை கேட்டு அழாத ஆளே கிடையாது. அது என்ன வாயமோ மந்திரமோ தெரில, என் உடம்புக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டராகவே அந்த பாடலை பாடியிருப்பார். நம்ம கண் முன்னாடியே லிரிக்ஸ் போட்டு அப்படியே டியூனாக மாதிரி அந்த மாதிரியான ஒரு பாடல். ஸோ மாஸ்டர் இளையராஜாவும் உலகநாயகனும் சேர்ந்தால் என்ன மாதிரியான பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான வரப்பிரசாதங்களை இன்றைக்கும் நம்ம காதலை கேட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா கமல் சார்னாலே சினிமா அப்படின்றதுனால அவர் உள்ள என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்றது இப்படி கிளாசிஃபை பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது அந்த பங்கு எவ்வளோ பெரிய பங்கு. சிங்கராக தமிழ் சினிமாவுக்கு அவரோட பங்கை பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே சேட்டையாக ஒரு ஆல்பம், ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர வேலனில் போட்டு வைத்த காதல் திட்டம், காவேரி அல்ல அப்படின்னு எங்கேயோ ஒரு கற்று கத்துவார் தெரியுமா, அந்த பிச்செலாம் இன்றைக்கி யாருமே டச்சு கூட பண்ண முடியாது. அதே படத்தில் ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கிண்டல் கேலி நக்கல் நயாண்டி இதெல்லாம் வந்து அவரோட வாய்ஸில் பிரமாதமாக எக்ஸிபியூட் பண்ணுவார். சொன்னபடி கேளு அப்படின்னு சொல்லி தான் பண்ணையில் வளர்த்துட்டு இருக்கிற அனிமல்ஸோட ஒரு பாட்டு இன்ட்ராக்ட் பண்ணி பாடிட்டுருக்காருங்க. யாருங்க இவர்? அப்புறம் தேவர் மகன், சாந்து புட்டு சந்தன புட்டு, அது வந்து எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். அதில் வந்து நடுவில் ஒரு ரேப் ஒன்று பண்ணியிருப்பார். தேவர் மகனுங்க, அதாவது வந்து அந்த ஊரே கட்டி காப்பாற்றுற ஒரு ஆள், அவருக்கு லவ் வந்தால் அவர் இன்ட்ராக்ட் பண்ணால் அந்த இஞ்சீடு பழகி அப்படின்னு பாடும்பொழுது அதில் என்ன மாதிரியான ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும், எவ்வளோ ப்ரிசைஸாக பாடியிருப்பார் இந்த பாடலை. இதை நம்ம ஏன் இன்னி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா, பர்ஃபெக்ட் சிங்கிங்க. மகாநதி மறுபடியும் ஒரு மறக்க முடியாத படம், ஆனால் அந்த படத்தில் பேய்களை நம்பாதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று இருக்கு. அதான் கமல் சார்னால இந்த ஹிஸ்ட்ரியானிக்ஸ் தான், ராபடி புடூபடாபான் எஸ்பிபி சார் பாடுற மாதிரி இந்த பேய்களை நம்பாதே சாங்கும் நாட் அ கிரேட் சாங் டு ரிமெம்பர். ஏன்னா அது வந்து அப்படி பாசிங்கில் போயிடும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மியூசிக்காலிட்டி, அதுக்குள்ளே கமல் சார் பாடியிருக்கிற அந்த ஒரு எவ்வளோ இனோவேட்டிவாக பாடியிருக்காருன்றதை இந்த பாட்டில் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதிலீலாவதியில் ஒரு லைட் கிளாசிக்கலாக ப்ரீஸியாக ஜாலியாக கோவை சரலாவோட உட்காந்துக்கிட்டு மாறுகோ மாறுகோ, நீ ஏண்டா பாடி கட்டுறேன்னு கேட்குறீங்களா, ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ இந்த மாறுகோ மாறுகோ பாடலை பாருங்கள். இதில் அந்த ஆஹா வந்துருச்சு, அவர் வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது போல் வந்து லிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்போசிஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு பாடுறதெல்லாம் வந்து எல்லா சிங்கரும் பண்ணுறது. அந்த இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, லெட்ஸ் ஜாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க இசையமைப்பாளர்கள் சேரும்பொழுது, ஏன்னோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்லாம் சேரும்பொழுது, பாடகர்கள்லாம் சேரும்போது, மியூசிஷியன்ஸ்லாம் ஒன்று கூடும்பொழுது ஜாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கமல் அவர்கள் பாடும்பொழுது ஜாம் பண்ணுறாருங்க லிட்ரலாக, அதுவும் டேக் எடுக்கும். சரி, அவர் அவரோட படங்களுக்கு மட்டும் தான பாடுவார், வேற எங்கயாவது அவையில வந்து பாடிருக்காருன்னு பார்த்தா அவேஷன் மீல ருக்கு ருக்கு ருக்குனு சொல்லி ஒட்டுமொத்த தொண்டையுமே மாத்தி வேற ஒரு வாய்ஸ்ல, இப்ப எஸ் ஜானகி அம்மா வந்து ஆம்பள வாய்ஸ்ல பாடிருக்கிறது நம்ம ஒரு வீடியோல சொல்லிருக்கோம். இங்க உலகநாயகன் பொம்பளை வாய்ஸ்ல பாடிருக்காரு. சோ இந்த ருக்கு 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 நீங்க மறக்க முடியாத ஒரு பாடல், அதுவும் வந்து ஒரு லைட் கிளாசிக்கல் தான். அதை தொடர்ந்து அவர் ஒரு பாடல் பண்ணிருக்காரு, அந்த முத்து முத்துமா முத்துமுண்டு தரலாமான்னு சொல்லி உல்லாசத்துல அமிதாப் பச்சன் ப்ரொடக்ஷன்ல நிகில் பியரோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், அந்த படத்துல வந்து இவர் ஒரு பாடல் பாடிருக்காரு. அது இன்னைக்கு கார்த்திக் ராஜா இசையில வந்த பாடல், நிறைய பேருக்கு அந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். காதலா காதலா காசு மேல காசு வந்திலிருந்து ஆரம்பிச்சு சரவண பவ குஹ வடி வழகா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து மடோனா மாடலானி அப்படின்னு சொல்லி கமல் சார் தொடாத ஒரு ஜானர் அப்படின்னு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கான்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. ஏன்னா அப்புறமா வரப்போகிற பாடலை இப்பயே சொல்லிடுறேன், காரிருள்ளேன்ற சாங்கு கே சுந்தரமூர்த்தியோட இசையில் அவர் ஒரு ப்ராக்ரெசிவ் ராக் சாங்கே பாடிட்டாருங்க தமிழ் சினிமாவில். அப்புறம் ஹேராம் போட்டு வைத்த காதல் திட்டம் அந்த பக்கெட்டை தான் வரும், அந்த ராம் ராம் சலாம் ஹே ராம் இது மாதிரியே அன்பே சிவத்தில் வந்து அன்பே சிவம் அன்பே சிவம் இதெல்லாம் வந்து
ஹை பிச்சுக்கு பேர் போன பாடல்கள். இன்ஃபேக்ட் நீல வானம்னு பிடிச்சி இழுத்துருப்பாரு, அங்கேயும் இந்த ஹை பிச்சை டச் பண்ணியிருப்பாரு. தெனாலியில் பாருங்க, அந்த கேரக்டர் சிங்கிங் தான் திரும்ப திரும்ப எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா ஆலங்கட்டி மலையிலையும் அதுக்கப்புறம் இன்ஜிரிங்கோ இன்ஜிரிங்கோ இந்த ரெண்டு பாடல்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பயந்த சுபாவம் கொண்ட தெனாலி அப்படின்றவர் தான் பாடுறாரு, கமல்ஹாசன் த சிங்கர் பாடலை. இதெல்லாம் ஒன்று இருக்கட்டும்ங்க. ஏன் கமல் சாரோட சிங்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பாடல்கள் அவரே எழுதி பாடுறதுனால அப்படியே நாபி கமலத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வர்றார். அந்த கடவுள் பாதி மிருகம் பாதி சொல்லணுமா, அந்த பாட்டோட லிரிக்கல் வேல்யூ தாண்டி அந்த ஒரு ஒரு வார்த்தையும் கம்ஸ் ஃப்ரம் இஸ் விஸ்டம். அதனால் அது வேறு மாதிரியான ஒரு இம்பாக்ட். சிரி 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 சிரியும் பாடிருப்பார். ஏன்னா சங்கரே சன்லாயோட அவர் டீம் அப் பண்ணும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில கொலாபரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. பஞ்சதந்திரத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனும் ரம்யா கிருஷ்ணன் சண்டை போடும்போது சும்மா ஏன் தான் அழகாக போயிருந்த ஏனும் அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கேயும் விபராட்டம் தான். ஸோ அதெல்லாம் ஜாலியான பாடல்கள் தாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பாசிபிள் ஃபிலிம்ஸாக தான் இருந்திருக்கு, ஜாலி பாடல்கள் தான் பாடியிருக்காரு. இப்போ பத்தல பத்தல என்ஜாய் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம மாட சாமி கந்த சாமின்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் டூப்பாக, அதான் அந்த ஸ்டண்ட் டூப் அப்படின்னா அப்போ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்சியாக இருக்கும், ஒரு மாதிரி ரஃபாக ரஃப் அண்ட் டஃபாக இருக்கும் அப்படிதானே. ஸோ அப்படி ஒரு பாடல் பாடியிருக்காரு பமல்கே சம்பந்தத்தில். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா, விருமாண்டியில் வந்து மாஸ்டர் இளையராஜாவோட இசையமைப்பில் வந்து ஒன்ஸ் அகெயின் உண்ணவிடவாக இருக்கட்டும், இல்லை கும்பிட பூ சுற்றில அந்த ஹார்ட்கோர் ஃபோக்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த மாடு விளக்கு சோக பாடலாக இருக்கும், என்ன தான் அவர் பண்ணலைன்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் நம்ம தனியாக ரீசர்ச் தீசிஸ் இது அந்த லெவல். இதெல்லாம் ஹார்ட்கோராக ஒரு பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து கலக்க போவது யாரு. ஸோ அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸில் வந்து அவர் எப்போவுமே இட் ஹி ஹஸ் கெப்ட் இட் அ லிட்டில் லைட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ் எவர் பை யுவன் சங்கர் ராஜா, சங் பை யாரு, கமல்ஹாசன் ஃபார் புதுப்பேட்டை, நெருப்பு வாயினில் ஓரமாக எரியும். அது வந்து ஏன் அந்த சிங்கர் அதாவது கமல் சாரை கூட்டினு வந்து எதுக்கு இந்த பாட்டை பாட வைக்கணும், அதுக்காக அவங்க வெயிட் பண்ணதாக கூட எனக்கு ஒரு சின்ன ட்ரிவியா ஞாபகம் இருக்கு. ஏன் கமல் சார் வந்து அந்த பாட்டு பாடணும், அந்த பாட்டை கேட்கும்போது அதுக்கான பதில் அங்கேயே இருக்குங்க. முகுந்தா முகுந்தால ஓ ஓ சனம் ஜாலியாக பாடுறாரு ஓகே, பட் இந்த முகுந்தா முகுந்தால அந்த வயசான பாட்டி வயசை வந்து பாடிட்டு போறாருங்க, மிமிக்ரி கூட பண்ணுறாருங்க சிங்கிங்கில். விஸ்வரூபத்தில் வந்து அங்கங்கே லைட்டாக டச் பண்ணியிருக்காரு, ஜாலியாக பாடியிருக்காரு சங்கர சன்லாய் இசையில். பட் அந்த கத்தக்குக்கான போல் பிரமாதமான ஒர்க்கு. தமிழ் சினிமாவில் மியூசிக்காலிட்டி பற்றி பேசும்பொழுது நிறைய கம்போசர்ஸ் நிறைய பங்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அன்டெனேபிளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இனோவேட்டிவ் ஜான்ரா ஸ்பெசிஃபிக் அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் தான். உத்தம வில்லனோட அந்த இன்ட்ரொடக்ஷன் தீம் பப்பும் பக சொன்னால அந்த பேரிடோன் வாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதில் வந்து தந்தனத்தம் என்று சொல்லியேன்னு வில்லுப்பாட்டு வரும், அதுக்கப்புறம் பேத்தோஸ் வரும். இதில் இந்த ஆல்பமில் கமல் சார் பண்ணியிருக்கிற ஒரு சிங்கிங் ப்ரொவெஷன் ஒன்று இருக்குது தெரியுமா, அதெல்லாம் அட்டெம்ட் பண்ணுறதுக்கு கூட பல வருடங்கள் ஆகும். அகெயின் வாய்ஸ் டெக்ஸ்டரை பாடலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுல கமல்ஹாசன் வல்லுநர். அவரால் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக டெண்டராகவும் பாட முடியும், கிரஞ்சு வாய்ஸ்லையும் பாட முடியும். அப்படி நீ ஏ உனக்கு ராஜா அப்படின்னு கீழே அப்படி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாக அந்த பழைய சிவாஜி கணேசன் வாய்ஸ் வந்துருச்சு, ஆரம்பிக்கலாங்களா அந்த லெவலுக்கு போயிருச்சு ஒரு வாய்ஸ். இப்போ 67 வயசில் சட்டை இப்படி மேலே போட்டுக்கிட்டு சாண்டி வைப்புக்கு சூப்பராக ஸ்டெப்பு போட்டுருக்காரு, அதுக்கு நடுவில் இதெல்லாம் வர பண்ணிட்டு வந்திருக்காருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் பத்தல பத்தல கேட்கும் போது இவ்வளோ பாடல்கள் ஞாபகம் வந்துச்சு. ஓப்பன் பண்ணால வந்து கமல்ஹாசன் த சிங்கர் அப்படின்ற அந்த ஒரு ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதோட தொகுப்பு தான் இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஸோ பத்தல பத்தல குரூப் பண்ணிக்கிட்டே இருங்க, அடுத்து கமல் சார் என்ன பாட்டு பாடுறாரோ அது வரைக்கும் வில் வெயிட் அண்ட் வாட்ச்.